இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தினேஷார்ஸ் தினேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் சாரோட ஃபோட்டோ வச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தவங்க புதுசாக வந்தவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்றத செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ஸ் போகிறேன். சரிங்களா, பேக்ரவுண்டில் நான் ஒரு ஒயிட் கலர் டெம்ப்ளேட் பாருங்கள், இந்த ஒயிட் கலர் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ராப் டூல்ஸில் போய்ட்டு க்ராப்பில் போய்ட்டு நான் வந்து மேலே வந்து நம்பர் இருக்கும் சரிங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து நான் விட்த்து வந்து 1353 டைப் பண்ணிங்க, ஹைட்டு வந்து 600 இந்த ரேஷியோவில் நீங்கள் சைஸ் வந்து வச்சுக்கிங்க. நான் வந்து இந்த சைஸில் வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஆட் ஃபோட்டோக்கு போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு இந்த இமேஜ் பேக்ரவுண்டு எல்லாமே ஆல் மெட்டீரியல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இது வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ ஒரு ரெண்டு பேக்ரவுண்ட் வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நான் இந்த பேக்ரவுண்ட் சரிங்களா, இதை வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் இருக்கா, இதை வந்து நான் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் மூவ் அப் பண்ணுறேன். இதை வந்துட்டு நல்லா சென்டர் பாயிண்ட்டில் வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இதை மூவ் டவுன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து நான் இதை மூவ் டவுன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஓரத்தில் செட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த ஓரத்தில் செட் பண்ணி அதாவது அந்த ஒயிட் கலர் இமேஜாக இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் அது போகணும்னு தான். நெக்ஸ்ட்டு தளபதி இமேஜ் 2 சரிங்களா, ஒன்று நடந்து வர மாரி ஒரு ஸ்டில்லு, நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்ற மாரி ஒரு ஸ்டில்லு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நடந்து வர மாரி ஸ்டில்லு வந்து ரைட் சைடு வச்சுட்டு சாமி கும்பிட்ற மாரி இருக்கிற ஸ்டில் வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு வைக்கிறேன். சாரி லைட்டான வந்துச்சு. இந்த சாமி கும்பிட்ற மாரி இருக்கிற சிம்பிள் வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டுறேன். இப்போ எரேஸ் ஆப்ஷனில் ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுட்டு அது சைஸ் கரெக்டாக வச்சுட்டு இங்கே பாருங்கள் நான் கீழே மட்டும் எரேஸ் பண்ணுறேன் சரிங்களா, கீழே மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுவீங்க. அப்படின்றத நான் இரேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் பெருசு பத்துறேன் சரிங்களா, நான் கொஞ்சம் பெருசாக்கிறேன். இப்போது ஃப்ளிப் ரொட்டேட்டில் நான் வந்து ஆப்போசிட் சைடு இந்த சைடு வந்து இந்த ரேஷியோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் நடந்து வர மாதிரி வர ஸ்டில்லை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கரெக்டான ஒரு சைஸாக அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போ வந்து செட்டுன்றத பண்ணிக்கிறேன். ஓகே செட் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் அதை கிளிக் பண்ணி ஷேடோஸில் வந்து அதாவது பின்னாடி வந்து நம்ம நந்து வர ஷேடோ வந்து தெரியணும், அதனால் அந்த ஷேடோஸை கிளிக் பண்ணி நான் பாருங்கள் பொசிஷன் வந்து நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். அப்புறம் பிளர் லைட்டை இது பண்ணிவிட்டு பாருங்கள் ஒப்பாசிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ் நான் வாங்கி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோக்கு போகிறேன். அந்த அதில் வந்து நான் வந்து என்னன்னா இந்த பொங்கல் இமேஜும் நெக்ஸ்ட்டு இந்த காலமாடோட இமேஜ் அந்த கலர் பேப்பர் இமேஜ் மூணு வச்சு ஐயோ சாரி அது கட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் இந்த பொங்கல் இமேஜ் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் சின்னஸ் படுத்திக்கிறேன். இந்த மாடு சரிங்களா, இந்த காலமாடை வந்து நான் லிட்ட க்ராப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருங்க இந்த இமேஜ் எடுத்துடலாம், கலர் பேப்பர் இமேஜ் வச்சுட்டு பாருங்கள் இதை வந்து நான் வந்து மேலே செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போனால் மூவ் டவுன் கொடுக்குறேன், அதாவது அந்த தளபதி இமேஜு கீழே வர மாதிரி சரிங்களா. அப்படியே அது ஒரு டூப்ளிகேட் லேயர் போடுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து இங்கே செட் பண்ணுறேன் சரிங்களா, இதையும் கொஞ்சம் மேலே ஒட்டி இருக்க மாதிரி இது வச்சுட்டு மூவ் டவுன் கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த காலமாடு வந்து நான் கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிறேன்.
சரிங்களா அப்படின்றது கிராப் கிராப் பண்ணிவிட்டு இந்த பொங்கல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மேலே வைக்கிறேங்க இந்த மாதிரி இந்த செட் பண்ணிவிட்டு ஆ இங்கே செட் பண்ணிவிட்டு இந்த இன்னும் கொஞ்சம் மேலே வைக்க நிற்கிறேன் இப்போ இதை வந்து மூவ் டவுன் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா சரிங்க இந்த ஃபஸ்ட்டு கரெக்டாக நம்ம செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுக்கலாம் அதாவது அந்த காலமாடு வந்து இந்த இதுக்கு பின்னாடி வரணும் சரிங்களா பொங்கலுக்கு பின்னாடி வர மாதிரி இருக்கணும் அந்த காலமாடு இல்லைங்க எப்படின்றத செட் பண்ணிக்கணும் கரெக்டாக அதை ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இப்போ ஷேடோஸ் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் வந்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் லைட்டாக நான் வந்து இந்த பக்கம் வர மாதிரி ரைட் சைடு வர மாதிரி வைக்கிறேன் என்னுடைய பிளர் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கெப்பாசிட்டி கம்மி பண்ணலாமா வெரி அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா நான் வந்து திரும்ப ஆட் ஃபோட்டோக்கு போகிறேன் போயிட்டு டைட்டில் இமேஜ் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு இதாகவும் நான் டைட்டில் இமேஜை கொண்டுட்டு வந்து இந்த நம்ம பொங்கல் வச்சு இந்த மாடும் பொங்கலும் இருக்குது பார்த்திங்களா அது கீழே வந்து செட் பண்ணிங்க சரிங்களா இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துறேன் நான் திரும்பவும் நான் ஆட் ஃபோட்டோக்கு போகிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு ரவுண்ட் இமேஜ் எடுக்கிறேன் இந்த இமேஜும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக இருக்குது போயிட்டு நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க இப்போ இது இந்த சைஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் ஓகேங்களா இதனுடைய சைஸ் வந்து நான் கம்மி பண்ண ஒரே நிமிஷங்க இதனுடைய சைஸ் வந்து இன்னும் சின்னதாக்கிறேன் நான் சின்னதாக்கிட்டு டூப்ளிகேட் போடுறேன் சரிங்களா இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 காப்பி டூப்ளிகேட் போடுறேன் இந்த மாதிரி ஓகேங்களா நான் டூப்ளிகேட் போட்டேன் 4 காப்பி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் ஒட்டி வைக்கலாம் ஒரே சரிங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தூரம் தூரம் இருந்தால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டேன் நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நீங்கள் ஆட் ஃபோட்டோக்கு போங்க ஆட் ஃபோட்டோவில் திரும்ப இந்த இது ஒரே சரிங்க இந்த நான் வந்து ஒரு தளபதி ஃப்ளாக் இமேஜும் அதுக்கப்புறம் ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ வந்து நான் இதை வந்து டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன் ஒரே சரிங்க நான் வந்து இது வந்து டூப்ளிகேட் லேயர் போட்டு கிராப்ன்றதில் நான் வந்து இந்த ஃப்ளாகோட இமேஜ் வந்து கிராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா கிராப் பண்ணி டிக்குன்றதை கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நான் இந்த இமேஜ் வந்து நான் இந்த டைட்டில் வந்து கிராப் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா இந்த டைட்டில் வந்து நான் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த டைட்டில் வந்து நான் இங்கே மேலே செட் பண்ணுறேன் சரிங்களா தளபதி நந்தவரர் பார்த்தீங்களா அந்த ஸ்கில் பக்கத்தில் செட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாக் இமேஜை இந்த சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜுக்கு பக்கத்தில் செட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வைக்கலான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி செட் இருந்துருக்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா நான் ஆடு ஃபோட்டோக்கு போயிட்டு இந்த ரவுண்ட் இமேஜில் எப்படி ஃபோட்டோ வைக்கணும் இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு எந்த ஃபோட்டோ வைக்கலாம் ஓகே நான் வந்து இந்த ஃபோட்டோவே வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த தளபதியோட ஃபோட்டோவே சரிங்களா ஆடு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கினேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா சைஸ் சின்னதாக வச்சுட்டு இங்கே பாருங்கள் இதை கொஞ்சம் கரெக்டாக கிராப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து இதோட கிராப் பண்ணிக்கிறேன் கிராப் பண்ணிவிட்டு என்ன பண்ண பாருங்கன்னா சின்னஸாக வைக்கிங்க சரிங்களா அதை கொஞ்சம் சின்னஸாகிக்கிட்டு இன்னும் ஜூம் பண்ணி அது அந்த ரவுண்டுக்குள்ளே வரா மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இரேஸ் ஆப்ஷனில் ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கங்க கம்மி பண்ணிட்டு அது சைஸு
அதிகப்படுத்திட்டு இங்கே பாருங்கள் இந்த சைடு அதாவது இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் வந்து இரேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இரேஸ்ன்றத பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மாதிரியே நீ வந்து இந்த மாதிரியே எல்லா இமேஜுக்கும் வந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துடலாம். நீங்கள் எல்லா இமேஜரும் நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது யார் யார் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ எடுக்கணுமோ அது வேணுமோ அதை வச்சுக்கோங்க நீங்கள். நான் வந்து இது கொஞ்சம் மூவ் டவுன் பண்ணிக்கிறேன். ஆ ஓகே, ஏன்னா அது அந்த ரவுண்ட் இமேஜ் கீழே வரும். அப்போ தான் இதையும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு இது இனிமேல் டூப்ளிகேட் போட முடியாது. இந்த மாதிரி நாலு இமேஜ்லேயும் வச்சுட்டு நீங்கள் இது இந்த இடத்துல கேஃபாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல யாராவது ஃபோட்டோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், டிக் ஆப்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா, டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரானு இருக்கும். அந்த ட்ராவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா த்ரீ டாட்டுன்ற இது இருக்கும் ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து சேவ் இமேஜ்னு இருக்கும் அதை வந்து கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.